எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வாகமோனில் என்னென்ன டூரிஸ்ட் பிளேசஸ் இருக்குது, அதெல்லாம் சுற்றி பார்க்குறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும், ரிசார்ட்டுக்கும் காருக்கும் எவ்வளோ சார்ஜஸ் இங்கே பண்ணுறாங்க, ட்ராவல் ஏஜென்சியோட கான்டாக்ட் நம்பர், இப்படி எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். வாகமோன் டூர் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா, ரிலாக்ஸாக டூர் வந்து பார்க்கணும் அப்படின்றவங்க 3 டேஸ் பிளான் பண்ணுவீங்க, இல்லை சில சைட்ஸ் வந்து மிஸ் பண்ணாலும் பரவாயில்ல கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்னா மினிமம் வந்து இங்கே 2 டேஸ் தேவைப்படும். வாகமோனில் லோக்கல் சைட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 9 இடம் இருக்குது, அதே மாதிரி ஆஃப் ரோட் ஜீப் ட்ரெக்கிங் வந்து ஒரு 9 இடம் இருக்குது. இதில் லோக்கல் சைட்ஸையும் நம்மளோட ஓன் வெஹிக்கிள்லையும் போய்க்கலாம், அதே மாதிரி ஜீப்பும் இருக்கும் அதுலேயும் போய்க்கலாம். ஆனால் இந்த ஆஃப் ரோட் ஜீப் ட்ரெக்கிங்கிறது ஜீப்பில் மட்டும்தான் போக முடியும், காரணம் இங்கே போகிறதுக்கு ரோடெல்லாம் அவ்வளோ கண்டிஷனாக இருக்காது, ஸோ ஜீப் மட்டும்தான் இங்கே போகிறதுக்கு ப்ரிஃபரபுள். வாகமோனில் என்னென்ன சைட் சீயிங் இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து வாகமோன் மிட் ஹவுஸ், அடுத்தது தங்கல் பாறா, அடுத்தது பைன் ஃபாரஸ்ட், நெக்ஸ்ட் ஃப்ளவர் கார்டன், பேராகிளைடிங், சூசைட் பாயிண்ட், டீ லேக், அடுத்து குருசுமலா அண்ட் முருகன் மலா. இந்த குருசுமலா அப்படிங்கிறதுல சர்ச் இருக்கும், முருகன் மலா அப்படிங்கிறதுல ஒரு கோவில் இருக்கும். இது இல்லாமல் ஒரு டைரி ஃபார்ம். 2 நாள் பேக்கேஜில் போகிறவங்க இதில் ஒரு 2 இடத்த வந்து ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். எல்லா இடத்துலையும் பார்க்கும்போது நம்ம ஈஸியாக டயர்ட் ஆகிடுவோம், அதே மாதிரி டைமும் நமக்கு இருக்காது. இந்த 9 இடங்களையும் பார்க்குறதுக்கு 4 to 5 hours வந்து இவங்க ஜீப்பில் கூப்பிட்டு போவாங்க, அரௌண்டு 2000 to 2500 வந்து இதுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த ஜீப்பில் மேக்ஸிமம் 8 மெம்பர்ஸ் வரைக்கும் போய்க்கலாம், ஸோ நீங்கள் கம்பைண்டாக டூர் போகும்போது உங்களோட காஸ்ட் வந்து ரொம்பவே ரெடியூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வாகமோன் ஆஃப் ரோட் ஜீப் ட்ரெக்கிங். இந்த ஆஃப் ரோட் ஜீப் ட்ரெக்கிங்கை பொறுத்த வரைக்கும் இதை நீங்கள் செகண்ட் டேலே பிளான் பண்ணிக்கலாம், இல்லை எங்களுக்கு மொத்தமே 2 நாள் தான் ட்ரிப் அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் டேலே ஆஃப்டர்நூன் வந்து இதை பிளான் பண்ணிக்கோங்க. இந்த ஜீப் ட்ரெக்கிங்கில் பார்க்க வேண்டிய இடங்கள் பார்த்தீங்கன்னா, வெள்ளரம் குன்று, ஷூட்டிங் பிளேஸ், ட்ரீ ஹவுஸ், வாட்டர் ஃபால்ஸ், ஒரு ரிவர் கிராசிங் வரும் அது, நெக்ஸ்ட் ஒரு டனல் இருக்கும், நெக்ஸ்ட் இடுக்கி டேமோட பேக் சைடு வியூ பார்க்கலாம். இடுக்கி டேம் மெயின் வியூ வந்து இப்போ அலோவ் பண்ணுறது இல்லைங்க, அதனால் அங்கே போக முடியாது. நெக்ஸ்ட் கத்தப்படல் வியூ பாயிண்ட், ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு அரௌண்ட் 5 hours உங்களுக்கு போதும். நெக்ஸ்ட் 3rd day அதாவது குமுளி வர ரூட்டில் கொஞ்சம் சின்னதாக ஒரு டீவியேஷன் எடுக்கும், அங்கே போனீங்கன்னா பருந்தம்பாறை அப்படின்னு ஒரு இடம் இருக்கும், ரொம்பவே எக்ஸலண்ட்டான ஒரு இடம், ஒரு பெரிய ஒரு பள்ளத்தாக்கு இருக்கும், ஊட்டியன் கொடைக்கானல் இருக்க மாதிரி சூசைட் பாயிண்ட் அப்படின்னு ஒரு கேட்லாம் போட்டு இங்கே வைக்க மாட்டாங்க, ரொம்ப ஓப்பனாகவே இருக்கும், அந்த இடத்துல ஒரு த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். பருந்தம்பாறை முடிச்சதுக்கப்புறம் அடுத்ததாக பார்க்க வேண்டியது தேக்கடி லேக். தேக்கடி போட்டிங்கை பற்றி நிறைய நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், அந்தளவுக்கு ரொம்ப நல்லாவும் இருக்கும். இந்த போட்டிங் போகும்போதே நீங்கள் வைல்ட் அனிமல்ஸையும் பார்க்கலாம். தேக்கடி போட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு அகைன் நீங்கள் கம்பம் போடுற வழியில் ஒரு லெஃப்ட் எடுக்கும், அதில் போனீங்கன்னா ராமக்கல் மேடு அப்படின்னு ஒரு இடம் இருக்கும், அங்கே ஒரு பெரிய ஸ்டாச்சு இருக்கும், அங்கேருந்து நிறைய வியூ பாயிண்ட்டும் உங்களுக்கு பார்க்க நல்லாயிருக்கும். இந்த 3 இடத்த பார்க்கும்போதே உங்களுக்கு 3rd day வந்து கரெக்டாக இருக்கும், இல்லை 2 டேஸில் நீங்கள் பிளான் பண்ணீங்க அப்படின்னா இந்த ராமக்கல் மேடு வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு பருந்தம்பாறையும் தேக்கடியும் மட்டும் பார்த்தாலே போதும். இதில் ஒவ்வொரு ஸ்பாட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்கும் மேப்பில் நீங்கள் பார்க்கும்போது, ஆனால் ரோட் ஃபெசிலிட்டி அவ்வளோ நல்லா இருக்காது, ஸோ எல்லா இடத்துக்கும் போகிறதுக்கு உங்களுக்கு டைமிங் அதிகமாகவே ஆகும். இதுக்கு ஜீப்பில் வரும்போது அரௌண்ட் 4000 வந்து கலெக்ட் பண்ணுறாங்க, அதாவது பருந்தம்பாறை தேக்கடி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஓன் வெஹிக்கிள் இருந்தது அப்படின்னா இது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே காஸ்ட் கம்மியாகும். ரிசார்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய ரேஞ்சில் இருக்குது, வீக் டேஸில் வரும்போது ரேட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அரௌண்ட் 1000 to 1500 ரெண்டு பேருக்கு நான் சொல்கிறது எல்லாமே. அதே ரூம் வீக்கெண்ட்ஸில் வரும்போது 1500 to 2000 வரைக்கும் அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. காட்டேஜ் மாதிரி எடுத்தீங்க அட்லீஸ்ட் ஒரு 10 members 15 members வரீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் காட்டேஜ் மாதிரி எடுத்துட்டீங்கன்னா 4000, 5000, 6000 இந்த மாதிரி நிறைய ரேஞ்சஸில் இருக்குது. இன்னொரு ப்ளஸ் இங்கே வாகமோனில் என்னென்னா, தமிழ்நாட்டில் கேம்ப் ஃபயர் மட்டும் அலோவ் பண்ணுவாங்க, ஆனால் மியூசிக் அலோவ் பண்ண மாட்டாங்க. இங்கே வாகமோனை பொறுத்த வரைக்கும் கேம்ப் வித் ஃபயர் அண்ட் மியூசிக் எல்லாமே உண்டு, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே ட்ராவல் ஏஜென்சி நம்பர் கொடுத்துருக்கோம், அதுக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அவங்க இன்னும் கிளியராகவே சொல்லுவாங்க. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.